வீடியோ பார்க்க வந்தாத்துக்கு ஹாய். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அமேசானில் வந்து ப்ரைம் மெம்பர்ஷிப் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் யூஸ் பண்ணிட்டு கூட இருப்பீங்க. பட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த அமேசான் ப்ரைம் பற்றி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக, அமேசான் ப்ரைம் வீடியோனா என்ன, அமேசான் ப்ரைம் மியூசிக்னா என்ன, அமேசானில் வந்துட்டு ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு வேறு என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ஒரு வாக் த்ரூ மாதிரி கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ரைம் மெம்பர்ஷிப் பார்த்திங்கன்னா 129 ருபீஸ்க்கே வந்து மந்த்லி பிளான் இருக்குது. இயர்லி பிளான் பார்த்தீங்கன்னா 999க்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த அமேசான் ப்ரைம் மெம்பர்ஷிப் ஒர்த்தா இல்லையா, இதில் என்னென்ன வேறு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ லேட் பண்ணாமல் வீடியோக்கு போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அமேசான் ப்ரைமோட என்னென்ன ஆப்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், அண்ட் அதோட ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைம் நம்ம ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இந்த 4 ஆப்ஸும் நம்ம வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம், எந்த வித அடிஷ்னல் பேமெண்ட்ஸும் இல்லாமல். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அமேசானோட ஷாப்பிங் ஆப்பு. ஸோ இந்த ஷாப்பிங் ஆப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா 1 டே டெலிவரி எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதனா இந்த மாதிரி கிரேட் இண்டியன் சேல் அந்த மாதிரி ஏதாவது சேல் போகுதுன்னா அந்த சேலுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு 1 டே ப்ரையார் ஆக்சஸ் கிடைக்கும் ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு மட்டும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நிறையா வந்து அமேசான் ஆப்பில் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சில இது கூட லைக் டெலிவரி கூட 1 டே டெலிவரி வந்து நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். சில 100 ரூபாயிலேருந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கினா கூட அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கொடுப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் நான் ப்ரைம் மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் இருந்ததுன்னா தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி வரும். பட் ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் எந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி தான். ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது இதில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ரெட்மி நோட் 9 ஃபோன் வந்துட்டு இருக்குன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தெரியும், நான் வந்து நாளைக்கே வந்து இந்த ஃபோனை வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். லைக் இன்றைக்கி நான் ஆர்டர் பண்ணேன் நாளைக்கு இந்த ஃபோன் எனக்கு வந்துடும். இப்போ நான் 4 hours 9 minutes நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு டுமாரோ வந்து ஃப்ரீ டெலிவரி கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாம் இமீடியட் டெலிவரி 1 டே டெலிவரி கிடைக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரைம் மெம்பர்ஸ் கொடுப்பாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் ஷாப்பிங் ஆப்பை பொறுத்த வரையும் நமக்கு வந்து இயர்லி ஆக்சஸ் கிடைக்கும் எந்த ஒரு சேல் போனாலும். ஒரு நார்மல் மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு இப்போது இன்றைக்கி ஆரம்பிக்குதுன்னா அமேசான் ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு நேற்றே ஆரம்பிச்சிரும் அந்த சேல். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு டெலிவரியுமே பார்த்தீங்கன்னா 1 டே டெலிவரி ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து 100 ரூபாயிலேருந்து எந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி தான், எந்த டெலிவரி சார்ஜஸ் 50 ருபீஸ் அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஸோ இதுதான் அமேசான் ப்ரைமோட ஷாப்பிங் ஆப்பில் இருக்கிற ஃபீச்சர்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அமேசானோட மியூசிக் ஆப்பை பார்க்கலாம். ஸோ அமேசானோட மியூசிக் ஆப்பும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எப்படி நம்மளோட நார்மல் ஸ்பாட்டிஃபையாக இருக்கட்டும், விங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு நார்மல் ஆன்லைன் மியூசிக் ஸ்ட்ரீமிங் ஆப் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. லைக் தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நியூ தமிழ் சாங்ஸ்னு போனீங்கன்னா இவ்வளோ சாங்ஸோட கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து கலெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸ்பாட்டிஃபை விங்க் அளவுக்கு உங்களுக்கு லோக்கல் மியூசிக் அந்தளவுக்கு இல்லைனா கூட பட் இதில் வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உங்கள் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. வெறும் ஜஸ்ட் 99 ருபீஸ் வந்துட்டு பெர் மந்த்க்கு போட்டிங்கனாலே உங்களுக்கு சாரி 129 அந்த ப்ரைஸு. ஸோ நீங்கள் மந்த்லிக்கு கேட்குற 129 ருபீஸ்க்கு இது நான் ஒர்த்துனே சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த இதில் ஒரு ஆட் ஆன் ஃபீச்சர் தான். நீங்கள் வந்து இந்த 129 ருபீஸ் வந்துட்டு நீங்கள் அமேசானோட ப்ரைம் வீடியோஸ்க்கு மட்டுமே நீங்கள் கொடுக்கலாம். பட் அது போக அவங்க வந்து இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் மாதிரி உங்களுக்கு இந்த மியூசிக்கு மற்ற ஸ்ட்ரீமிங் இந்த இதெல்லாம் 1 டே டெலிவரி இந்த மாதிரி நிறைய ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு அமேசான் வந்து கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக பார்த்துக்கோங்க. இந்த அமேசான் மியூசிக் ஆப்பில் என்னென்ன சாங்ஸ் இருக்குது, எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான சாங்ஸ் இது வந்துட்டு சர்ச் பண்ணி ஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதோட யூஐ நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா அதோட லிரிக்ஸ் கூட உங்களுக்கு அந்த இதிலே வந்துடும். சாங் நீங்கள் ப்ளே பண்ணும்போதே உங்களுக்கு லிரிக்ஸ் செக்ஷனும் மேலே எக்ஸ்ரே லிரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். தேவைன்னா நீங்கள் சாங்ஸை வந்து டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி டவுன்லோடெல்லாம் இருக்குது. ஸோ இது டவுன்லோட் பண்ணலன்னா நம்ம வந்து இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேறு ஏதாவது ஒரு சாங் காமிக்கிறேன். இதோ இந்த டவுன்லோட கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது எல்லாமே வந்து எதில் டவுன்லோட் பண்ணணும்னு காமிக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஆஃப்லைன் மியூசிக்கும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைப்ரரி இருக்குது, அலெக்ஸாவோட சப்போர்ட் இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு இதில் இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ இதான் அமேசான் மியூசிக்கோட இதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க.
ஸோ இது அடுத்தது பார்த்தீங்கன்னா கிண்டில் ஆப். ஸோ கிண்டில் ஆப்பில் வந்து எனக்கு அந்தளவுக்கு என்னென்ன அவங்க கொடுக்குறாங்கிறத பற்றி டீட்டெயிலாக தெரியாது. பட் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க வந்து நிறையா கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஈவன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரைம் ரீடிங்னு ஒரு டேப் இருக்குது. அந்த ப்ரைம் ரீடிங் டேபை கிளிக் பண்ணுறது மூலமாக ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு மட்டுமே என்னென்ன இப்போ எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற புக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நிறையா இது சில புக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாது. சில புக்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மணி பே பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சாம்பிள் வேணால் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டோரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து எந்த வித அடிஷ்னல் சார்ஜஸும் இல்லாமல் ஃப்ரீயாகவே ரீட் நம்ம கொடுத்து நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன ஸ்டோரி புக்ஸு நிறையா சின்ன சின்ன புக்ஸ் எல்லாம் வந்து ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக அவங்க வந்துட்டு இதில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ் தான் நீங்கள் அமேசான் ப்ரைம் மெம்பராக இருக்கிறதுனால. அதில் பார்த்திங்கன்னா நிறையா புக்ஸ் வந்துட்டு அவங்க வந்து காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி வச்சிருப்பாங்க. இன்னும் வரையும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக எல்லா புக்ஸையும் நீங்கள் படிச்சிட முடியாது. மோஸ்ட் ஆஃப் த பாப்புலர் புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காசு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சில புக்கு வந்துட்டு மட்டும் அவங்க வந்து ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அடுத்தது ஃபைனல் மெயின் செல்லிங் பாயிண்ட் வந்து ப்ரைம் வீடியோ. ஸோ இந்த ப்ரைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஜினல் கண்டென்ட்ஸ் வந்துட்டு எக்கச்சக்கமாக வந்து நல்லா கொடுத்துருக்குறாங்க இவங்க. ஏன்னு கேட்டால் இப்போ மற்ற நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், ஹாட்ஸ்டாரை பொறுத்தவரை அட்வான்டேஜ் என்னென்னா அதில் வந்து நிறையா சீரியல் வந்துட்டு நம்ம தமிழ் சீரியல்னால் அதில் தான் உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். தமிழ் சீரியலாக இருக்கட்டும், ஐபிஎல் மேட்சஸ் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சில ஹைலைட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. பட் ப்ரைம் வீடியோவை பொறுத்த வரையும் உங்களுக்கு வந்து ரீஜினல் மூவிஸ் வந்துட்டு இங்கே தான் உங்களை அடிச்சிக்க முடியாது. ரீஜினல் மூவிஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இப்போ நான் தமிழுக்கு கொடுத்துட்டேனாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எக்கச்சக்கமான மூவிஸ் வந்துட்டு தமிழில் வந்துட்டு அவங்க வச்சுருக்கிறாங்க. டப்டு மூவிஸாக இருக்கட்டும், காமெடி மூவிஸாக இருக்கட்டும், அது மாதிரி தமிழ் டிவி ஷோஸ்மே இப்போ புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. நிறையா சில ஷோஸ்லாம் வந்துட்டு அதுவும் உங்களுக்கு வந்துட்டு இங்கே கீழே காமிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு தமிழ் மூவிஸ்ன்னு உள்ளே போனேன்னா உங்களுக்கு தெரியும் அதோடய கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ தமிழ் மூவிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிற மூவிஸில் இருந்துட்டு பழைய மூவிஸ் வரை நீங்கள் எல்லாமே இதில் வந்து பார்க்கலாம். இல்லை தமிழ் மூவிஸோட கலெக்ஷன்ஸ் வந்துட்டு எக்கச்சக்கமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ வந்து ப்ரைம் வீடியோவில் வந்துட்டு இது ரீஜனல் கண்டென்ட்ஸ்க்கு வந்துட்டு இது ஒரு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஹாட் ஸ்டார்லேயும் இந்தளவுக்கு மூவிஸ் கலெக்ஷன்ஸ் இருக்காது, நெட்ஃப்ளிக்ஸில் சுத்தமாகவே ரீஜனல் கண்டென்ட்ஸ் இருக்காது. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நீங்கள் எதுக்கு ப்ரிஃபர் பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு யூஎஸ் யூகே மாதிரி உள்ள அப்ராடோட கண்டென்ட்ஸ் நீங்கள் நிறையா பார்ப்பீங்க, இங்கிலீஷ் கண்டென்ட்ஸ் நிறையா பார்ப்பீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு போகலாம். ரீஜினல் கண்டென்ட்ஸை பொறுத்தவரை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நான் ஸ்க்ரால் பண்ணிட்டே தான் இருக்கிறேன், இவ்வளோ கண்டென்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு மூவிஸை மட்டுமே. 373 மூவிஸ் வந்துட்டு தமிழ் மூவிஸில் மட்டுமே அவங்க வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூ மூவிஸுமே பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு இதிலே தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பெண் குயின் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க, பொன்மகள் வந்தால் ரிலீஸ் பண்ணாங்க, ஈவன் இப்போது வரப்போகிற சூரரை போட்டு கூட அமேசான் ப்ரைமில் தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மூவியை வந்து தியேட்டரில் போய் பார்த்தீங்கனாலே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு நீங்கள் 150 ருபீஸ் வந்துட்டு பெரு ஹெட்டுக்கு நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அமேசான் ப்ரைமில் வந்து நீங்கள் 129 ருபீஸ் பே பண்ணிட்டு ஒரு ஃபேமிலியே உட்காந்து நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு மூவிக்கே வந்து இந்த அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணலாம். பட் அவங்க வந்து ஒரு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனாக தான் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு டிவி ஷோஸ் காமிக்கிறேன், டிவி ஷோஸில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. டிவி ஷோஸில் வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு இதில் கலெக்ஷன்ஸ் கிடையாது. இங்கிலீஷில் வந்துட்டு நிறையா பழைய ஷோஸ் வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க, லைக் த பிக் பேங் தியரியாக இருக்கட்டும், அப்புறம் யங் ஷெல்டனாக இருக்கட்டும். இந்த மாதிரி நிறையா ஷோஸ் வந்துட்டு அவங்க கொஞ்சம் பழைய ஷோஸ் வந்துட்டு அவங்க இதில் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. பட் அந்தளவுக்கு இங்கிலீஷ் கண்டென்ட்ஸ் வந்து இது அந்தளவுக்கு இல்லை. இன்னும் நெட்ஃப்ளிக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது அந்தளவுக்கு இல்லை. பட் இதில் ஓகேன்னு சொல்லலாம், மோசம் கிடையாது. நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணோன்னா இந்த இங்கிலீஷ் கண்டென்ட்ஸையும் பார்த்துக்கலாம். இந்த ஜாக் ரைன் சீரீஸ்லாம் நல்லாயிருக்கும், இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் சீரீஸை பொறுத்தவரையும் அந்தளவுக்கு கிரேட் கலெக்ஷன் கிடையாது. பட் குறை சொல்கிற மாதிரியும் இல்லை, இவங்க கொடுக்குற இதுக்கு வந்து ஓகேன்னு தான் சொல்லணும். நம்ம மூவிஸும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மூவிஸும் சிலது இப்போ பாரசைட்லாம் வந்துட்டு இதில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளே வந்துட்டு இங்கே அமேசான் ப்ரைமில் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்ஸ்க்குமே தனியாக வந்து மூவிஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது, மூவி சீரீஸ் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து கிட்ஸ் டிவி ஷோஸில் வந்து நிறையா இது நீங்கள் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு. மூவிஸும் நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், ஷேக்கு இந்த மாதிரி நிறையா கண்டென்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ இந்த எனக்கு இப்போ என்னை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து இந்த 129 ருபீஸ் வந்து ஜஸ்ட் இந்த அமேசான் ப்ரைம் வீடியோவுக்காக மட்டுமே நீங்கள் கொடுக்கலாம். மற்றது இவங்க கொடுக்குறது எல்லாமே ஒரு ஆட் ஆன் ஃபீச்சர் தான்.
இப்போ உங்களுக்கு ஓவரால ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அமேசான் பிரைம்னா என்ன, பிரைம் மெம்பர்ஷிப்ல வந்துட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும், அதோட ஒரு வாக் த்ரூவும் நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ இது வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லாக்டவுன் டைம்ல அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப் வந்துட்டு கேபிள் டிவிலாம் நீங்க அந்த அளவுக்கு விரும்பி பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு அந்த பழைய டிடிஎஸ்ல வர சேனல்ஸ்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது, நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் பிடிச்ச சீரீஸ்லாம் வந்து நீங்க வந்து ஆன்லைன்ல பாப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ஒர்த்தான பேக்கேஜ் தான். ஈவன் நீங்க வந்து இந்த லாக்டவுன் டைம்ல மற்ற மூவிஸ்லாம் கன்சிடர் பண்ணா கூட பிரைம் மெம்பர்ஷிப் வந்து ஒரு ஒர்த்தான ஒரு பேக்கேஜ் தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிற மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைம் மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க அமேசான் ஓடிடியில் அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நியூ மூவிஸ்லாம் வந்து நீங்கள் தேட்டர் போய் பார்க்குறதா கிட்டத்தட்ட மூவி டிக்கெட்ஸே 150 ரூபீஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் வந்து உங்களுக்கு அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப் இருந்தால் அந்த மெம்பர்ஷிப் உங்களுக்கு ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் கொடுப்பாங்க. ஸோ அந்த 1 மந்த்துக்கு நீங்கள் வந்து அந்த மூவிஸும் பார்த்துக்கலாம், அது போக அவங்களுக்கு வந்து மற்ற பிரைம் டெலிவரி மற்ற பிரைம் மியூசிக் எல்லாமே உங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒர்த்தான பேக்கேஜ் தான் பொறுத்த வரையும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் பை.